தேவனுடைய போதனைகளை கேட்டு உங்கள் சுகவாழ்வு துளிர்க்க தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் கிரேஸ் டிவி. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் கிறிஸ்துவின் நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல நாளில் ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிற ஒரு அருமையான தேவ வார்த்தை 1 பேதுரு 1 அதிகாரம் அவருடைய 15 இப்படியாக சொல்லுகிறது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்க எல்லாவற்றிலையும் பரிசுத்தராய் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்குள் அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் விரும்புகிற ஒரு காரியம் பரிசுத்தமான ஜீவியம், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமான ஒரு சாட்சி உள்ள ஜீவியத்தை கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவர் வேதத்தை வாசித்து பார்க்கிற போது அநேக பரிசுத்தவான்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்தபடியினாலே ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார்கள். ஒருவேளை நான் எத்தனையோ காரியத்துக்காக ஜெபித்திருக்கிறேன், உபவாசம் இருந்து ஜெபித்திருக்கிறேன், அநேக முறை கதறி அழுந்து ஜெபித்திருக்கிறேன், என்னுடைய ஜபத்திற்கு பதில் இல்லையே என்று சொல்லி அங்கலாய்க்கிறீர்களா? என் ஜபத்தை கேட்காதவர் போல ஆண்டவர் இருக்கிறார் என்று அங்கலாய்க்கிறீர்களா? நீங்கள் ஒன்றை செய்ய மறந்து விட்டீர்கள். ஆண்டவரே, இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையை தடையா இருக்கிறதே, தடையா இருப்பதற்கு என் பாவம் தடையாக இருக்குமோ, உமக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்திருக்கிறேனோ என்று சொல்லி நம்முடைய இருதயத்தை முதலாவதாக ஆராய்ந்து பாருங்கள். அப்படி ஆராய்ந்து பார்க்கிற போது பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைபெறுவார், நம்முடைய பாவங்களை சுட்டி காட்டுவார். அப்படி சுட்டி காட்டும் போது ஆண்டவரிடத்திலே உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடுங்கள். அப்பொழுது தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்கள் ஜபத்திற்கான தடைகளை விலக்கி உங்கள் ஜபம் கேட்கப்படும் என்று வேதத்திலே பல சம்பவங்களை பார்க்கிறோம். கர்த்தருக்குள் அன்பான என் அன்பு சகோதர சகோதரிகள், ஒரு முடிவு செய்யுங்கள். ஆண்டவரே, நானே உமக்கு பிரியமான பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வேன் என்று சொல்லி முடிவு செய்யுங்கள். பல மணி நேரம் நாம் ஜெபிக்கலாம், பல வேத வசனங்கள் நமக்கு தெளிவுகள் இருக்கலாம், வேத வசனத்தை கரைத்து குடித்திருக்கலாம், ஆண்டவருக்கு அது அள்ளி அள்ளி கொடுக்கலாம். இதெல்லாம் அத்தியாவசியமான தேவைதான், கர்த்தருக்கு இதெல்லாம் அவசியம். ஆனால் தேவன் முதலாவதாக விரும்புகிற ஒரு காரியம் நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை. ஏனென்றால் நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக, நம்முடைய பாவங்களை விட்டு விடுவதற்காக தேவனாகிய சர்வ வல்லமுள்ள தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நான் பரிசுத்தமாக்கப்படும்படி இந்த பூமியிலே இறங்கி வரும்படி செய்தார். ஆகவே அப்படிப்பட்ட உன்னதமான தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் நாம் கழுவப்பட வேண்டும். அப்படி கழுவப்பட்டால் தான் நாம் பரிசுத்தமாக்கப்பட முடியும். நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமான ஜீவியமாய் மாற்றப்படுவதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, அதுதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை அன்றி யாராலும் எவராலும் நம்மை பரிசுத்தப்படுத்தி விடவே முடியாது. அப்படிப்பட்ட பரிசுத்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள இயேசு கிறிஸ்து எனக்காக ரத்தம் சிந்தினார் என்று விசுவாசிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமான் யாரால் மாற்றப்பட முடியும்? இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டால் மாத்திரமே நீதிமானாய் மாற்றப்பட முடியும். ஆகவே ஒரு முடிவு செய்யுங்கள். என்னுடைய ஜபத்திற்கு தடையாய் பல காரியங்கள் இருக்கிறேன் யோசித்துக் கொண்டிருந்தேனே, இன்றைக்கு நான் ஜெபிப்பேன், ஆண்டவரின் பாவங்களை மன்னியும் என்று சொல்லி ஜெபிப்பேன். ஏனென்றால் தெளிவாய் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் பரலோகத்திலே ஆண்டவரை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் அசுத்தத்தை வெறுக்கிறவர், பரிசுத்த ஜீவியத்தை விரும்புகிறவர். வேதத்தை வாசித்து பாருங்கள், கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம், கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தம். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அழைத்த போது அவர் சொன்னார், நீங்கள் என்னுடையவர்களா இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். மற்ற ஜனங்கள், பாவம் செய்கிற ஜனங்கள், பாவம் இல்லாத ஜனங்கள். ஆண்டவருக்கு ரெண்டே ஜனங்கள் தான், பாவம் செய்கிற ஜனங்கள், பாவம் செய்யாத ஜனங்கள். பாவம் செய்கிற ஜனங்கள் பிசாசினால் உண்டாயிருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பாவம் இல்லாமல் பரிசுத்தமாக்கப்படுகிற இயேசுவி கிறிஸ்துவின் ரத்தத்தால் பரிசுத்தமாக்கப்படுகிற அந்த ஜனங்கள் பாவம் இல்லாதவர்கள், அவர்கள் கிறிஸ்துவினால் உண்டானவர்கள். ஆகவே நாம் எதினால் உண்டானவர்கள் என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு முடிவு செய்வோம். ஆண்டவரே, என்னுடைய ஜபத்திற்கு தடையாயிருக்கிற என் பாவங்களை மன்னியும்,
என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிற பாவங்களை மன்னியும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் என் இருதயத்தை பரிசுத்தப்படுத்தும், என் சிந்தையை பரிசுத்தப்படுத்தும், என் அவயங்களை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி நாம் ஆண்டு கொடுத்து நம்முடைய காரியங்களை ஒப்பு கொடுத்து நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பினால் பரிசுத்த வாழ்க்கைக்குள் நாம் கடந்து செல்வதற்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு உதவி செய்யும். ஆகவே எதை குறித்தும் கலங்காமல், என் ஜபத்திற்கு பதில் கிடைக்கவில்லை என்று யோசிக்காமல், ஒழுங்காய் வேதத்தை வாசித்து ஜபித்து என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி கேளுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எந்த பாகுபாடும் இன்றி, எந்த தடையும் இன்றி, யாருடைய உதவியும் இன்றி நம்மை கழுவும். யாரும் அதற்கு அவசியம் இல்லை. நான் ஆண்டவரிடத்தில் சென்று என் பாவங்களை கழுவும் என்று சொல்லி ஜபித்தாலே போதும், அப்படியே கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வந்து நம்மை மன்னிப்பார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னுடைய பாவ மன்னிப்பின் நிச்சயத்திற்காகவும், என் பாவத்தை கழுவுவதற்காகவும், என்னை பரிசுத்தப்படுத்துவதற்காகவும் சிந்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொன்னால் எவ்வளவு பாக்கியவான்கள் நாம். ஆகவே பரிசுத்த வாழ்க்கையே பரமன் விரும்புகிற வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கையே இயேசு கிறிஸ்து விரும்புகிற வாழ்க்கை, பரிசுத்த ஜீவியமே அவர் நேசிக்கிற ஒரு வாழ்க்கை. பரிசுத்தமாய் இருந்தால் என்னை ஆசீர்வதியும் என்று ஆண்டவன்ட்ட கேட்கவே வேண்டாம். ஏனென்றால் நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். குறிப்போமா? பரிசுத்தப்படுத்துகிற எங்கள் அன்பின் ஆண்டவராக இயேசுவே, உடன்புக்காய் கிருபைக்காய் இரக்கத்திற்காய் நின்று செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த கிறிஸ்துவை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்கள் ஜீவியத்தை பரிசுத்தப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தி தடையாயிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் எங்களுக்கு வரும்படி செய்யும். எங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. முழுவதுமாய் பரிசுத்தப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்தப்படுத்தும் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே. இயேசுவே, எங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்கள் வாழ்விலே தடையாயிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் வரும்படி செய்யட்டும். நீர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாமே கர்த்த பரிசுத்தர். தேவனுடைய போதனைகளை கேட்டு உங்கள் சுகவாழ்வு துளிர்க்க தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் கிரேஸ் டிவி.